அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, பறவை வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் அத்தனையும் திரும்பி வந்துடுச்சு. இப்ப நான் வந்து 250 வகை நட்டேங்க, இன்னைக்கு 700 வகைக்கு மேல செடி மரம் கொடி எல்லாம் எல்லாம் இருக்கு. யார் கொடுத்தா? எல்லாம் பறவைகள். பறவைகள் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க, 250க்கும் 700க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இத்தனை பர்சன்டேஜ் யார் கொடுக்குறான்? பறவைகள் கொடுத்தா. நான் முதல்ல ஆய்வு பண்ணும்போது 48 வகையான பறவைகளை பார்த்தேன், இன்னைக்கு 240 வகைக்கு மேல வரும். வெளியில இல்லாதது இங்க இருக்கு அப்படின்னு சொல்ற மரங்கள் செடிகள் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. வெளியில இல்லாத மட்டும் இல்ல, அழிந்து வரும் தாவரங்களும் வச்சிருக்கோம். அழிந்து வரும் தாவரம் மட்டும் இல்ல, இனி இல்லைங்கிற தாவரத்தையும் நாங்க வந்து சில விஷயங்களை பாதுகாக்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். இந்த நில அமைப்பு ஒரு வித்தியாசமானது. 3-4 வகையான மண் இனத்தை பார்க்கலாம். இங்கே வந்து நல்ல ரெட் சாயில் இருக்கும், பின்ன வந்து ரேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க, இறுகிய மணல் பாறை இருக்குது. அப்புறம் மணவெளி கிளைன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கிளை இருக்குது. கீழே வந்தோம்னா இன்னொரு வகையான சாயில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 3-4 வகையான மண் பார்க்குறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தாவர இனங்களும் கொஞ்சம் மாறும். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற மரம் செம்மரம். இதுதான் செம்மரமா சார்? ஓகே, பார்த்தா எதுவுமே நார்மலாக இருக்கிற மரம் மாதிரி இருக்கு. அதுதான், எல்லாம் நார்மலானவங்க தான். இது தூய்மையான சங்க இலக்கணத்தில் சொல்லப்பட்ட பேர் செஞ்சந்தனம். செஞ்சந்தனம் இரும்பு இல்லாத காலத்துக்கு முன்ன இது நம்மளோட பயன்பாட்டில் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா எல்லா இடத்துலயும் வளைஞ்சிடாது இந்த சம்மரம் அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சவுத்தர்காடு நாதார்காடு ட்ரீனே பேர் இருக்கு. அப்ப சவுத்தார்காடு நாதார்காடுனா இப்போ துண்டு துண்டா பிரிச்சுட்டோம் இல்லையா? இப்ப விழுப்புரம் அதெல்லாம் இருக்கு. வந்து விழுப்புரம், வெள்ளூர், திருவண்ணாமலை எல்லாம் சேர்ந்தது சவுத்த நாத்துன்னு வச்சிருந்தோம். இந்த ஏரியா பூரா இருக்குது நாத்தார்காடு சவுத்தார்காடு மரம்னே பேர் இருக்கு. ஆனா மரம் தான் இல்ல. நம்ம ஏன் இல்லைன்னா நம்ம கிட்ட சைலண்டா வெட்டிட்டீங்க. இப்ப நீங்க ஆந்திரால போய் வெட்டும் போது கூலி தொழிலாளர்களுக்கும் அந்த கூலி தொழிலாளர்களுக்கு சண்டை வந்ததுனால தான் வெளியில தெரியும். அவ்வளவு பேர் இல்லைன்னா வெளியில தெரியாது. சரிங்களா, இது மக்ளிங் பண்ணிக்கிட்டே. இவங்களும் ஒரு களைச்செடி மாதிரி நிறைய உளுந்து முளைச்சிட்டே இருப்பாங்க. விதை இருக்குமா சார் மேல? இப்ப நிறைய எண்ணற்ற விதைகள் இருக்கு. இப்ப உங்களுக்கு விதை காட்டணும்னா பாருங்க, கீழே உளுந்துக்கிறது பூரா விதை தான். இதுதான் விதை. இதுதான் விதை. ஆமா, இதுதான் விதை. இப்ப எடுத்துட்டு போயிட்டு எங்க பகுதியில போட்டோம்னா கிட்டத்தட்ட 80 விழுக்காடுக்கு மேல வரும். இல்ல, இது போட்டா அப்படியே முளைக்குமா? இதுக்கு என்ன, அப்படியே போட்டாலும் முளைக்கும். நிறைய மழைகள் தண்ணி பஞ்சிட்டே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா, ஈரப்பதம் வந்துச்சுன்னா கட்டாயமா வந்துடும். விதைன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். விதை வந்து உயிர் உள்ள ஒரு ஜீவனம். இதுக்கு மேல ஒரு துளி தண்ணி பட்டா போதும், அது முளைப்பு வந்துடும், பிடிச்சிக்கோங்களா? அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு பூமி வேணும். என்னென்ன உயிரினங்கள் சார் இருக்கு? அதாவது நம்ம வந்து டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் சொல்லுவோம், அதாவது உலர் வெப்பமண்டல காடு. நம்ம அதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போனதெல்லாம் போக உங்களுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு அனிமல்ஸ். முள்ளம்பன்றி, புணுகு பூனை, மரநாயி, காட்டுப்பூனை, முள்ளம்பன்றி, மான், பாம்பினங்கள், அப்புறம் தேவாங்கு, இதுமாரி அனிமல்ஸுக்கெல்லாம் தட்டுப்பட்டு இருக்கு.